சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலை மூட சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, தற்பொழுது ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலை மூட தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு புதல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி பெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஏற்கனவே தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி பெலிக்ஸ் ஜெரால்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சர்ச்சைக்குரிய வகையில் இனி பேச மாட்டேன் என இதே போன்ற வழக்கில் ஏற்கனவே பெலிக்ஸ் ஜெரால்ட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாகவும் ஆனால் அதனை மீறிதான் தற்போது தொடர்ந்து இப்படி பேசி வருவதாக கூறியிருக்கிறார். பெலிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தனது பேச்சுக்கான விளைவு தற்போதுதான் தான் உணர்ந்துள்ளதாகவும் இனி ஒருபோதும் இவ்வாறு பேச மாட்டேன் எனவும் நீதிபதி முன்பாக உறுதியளித்திருந்தார். இதனையடுத்து பெலிக்ஸுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி அவரது யூடியூப் சேனலையும் மூட வேண்டும் என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் இனி நேர்காணல் அளிக்க மாட்டேன் என விசாரணை நீதிமன்றத்தில் பெலிக்ஸ் ஜெரால்ட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி தமிழ்ச்செல்வி உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.